கைஸ் ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் மயோப்பியா என்னென்ன, ஹைப்பர்மெட்ரோப்பியா என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறேன். பேசிக்காக நான் சின்ன வயசில் படிக்கும் போதே எனக்கு வந்து மயோப்பியாவுக்கும் ஹைப்பர்மெட்ரோப்பியாவுக்கும் செம்மைய குழம்போ, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மயோப்பியா வந்துட்டு இந்த பையனுக்கு வந்து மயோப்பியா பேசிக்காக ஐ டிஃபெக்ட், ஓகேவா? ஸோ ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்றது தான் நம்ம மயோப்பியான்னு சொல்லுவோம். அதாவது கிட்ட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், ஓகேவா? இந்த பையன்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புக்கு கொடுக்குறாங்க, அவன் சூப்பராக படிக்கிறான். இந்த பையன்கிட்ட அந்த தூரத்தில் ஒரு மரம் இருக்கே, அதில் எத்தனை கோகோனட் இருக்குன்னு சொல்லுன்னா அவன் வந்துட்டு சேடாகிறான். அதுக்கப்புறமேட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு விட்டோடனே அவன் சூப்பராக வந்துட்டு ஹாப்பி ஆகிடுறான், ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிட்ட இருக்கிறத படிக்க முடியும், தூரம் இருக்கிறத பார்க்க முடியும். எப்போ அப்படின்னா, கண்ணாடி போட்டிருக்கும் போது மட்டும்தான் தூரம் இருக்கிறத கிளியராக பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ இப்படி மயோப்பியாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, புக் நேர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லைக் எப்போவுமே புக்கையே படிச்சுட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ புக்கில் இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை கரெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, கான்கேவ் லென்ஸ். ஸோ தேங்க்யூ கான்கேவ் லென்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும், கரெக்டாக? ஸோ பேசிக்காக ஏன் வந்துட்டு மயோப்பியா வருது அப்படின்னா, அந்த டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து எனக்கு லைட் வரும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு ரெட்டினாவுக்கு முன்னாடியே விழுந்துடுறதுனால அந்த தூரத்தில் இருக்கிற பொருளாக எனக்கு வந்து ரொம்ப மங்கலாக தெரியுது, சரிங்களா? தூரத்தில் இருக்கிற பொருளாக எனக்கு ரொம்ப மங்கலாக தெரியுது அப்படின்றது தான் அதோடய கான்செப்ட். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மயோப்பியானா ஷார்ட் சைட்டட்னஸ், கிட்ட இருக்கிறத மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது. ஸோ கான்கேவ் லென்ஸ் மூலயமா அதை சரி பண்ணலாம், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு எனக்கு ரெட்டினாக்கு முன்னாடியே அந்த லைட்டு விழுந்துடுறதுனால என்னால் தூரத்தில் இருக்கிற பொருளை சரியாக பார்க்க முடியல. அடுத்தது ஹைப்பர்மெட்ரோப்பியா வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த பறவை இருக்குன்னா அந்த பறவை எப்படி இருக்குது, என்ன இருக்குது, எல்லாத்தையுமே அவங்களால சொல்ல முடியும். ஆனால் ஒரு புக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க சேட் ஆகிடுவாங்க, ஆனால் அதுக்கே வந்து ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு விட்டாங்கன்னா அவங்க ஹாப்பியாக படிப்பாங்க. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு தான் அவங்க தேங்க்ஸ் சொல்லணும், சரிங்களா? ஸோ இது பேஸிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கிட்டத்தில் இருக்கு இல்லையா, கிட்டத்தில் அந்த புக்கு வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ ஏன் வந்து புக்கு சரியாக தெரியல அப்படின்னா, அந்த புக்கிலேருந்து வர அந்த புக்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து எனக்கு ரெட்டினாக்கு பேக்கில் போய் விழுது, ஓகேவா? ரெட்டினாக்கு முன்னாடி விழுந்தால் மயோப்பியா, ரெட்டினாக்கு பின்னாடி போய் விழுந்தால் அது வந்து ஹைப்பர்மெட்ரோப்பியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்காக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஹைப்பர் ஹைப்பர்னா எனக்கு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அவங்க அட்வென்ச்சர், அட்வென்ச்சர்னால் தூரத்தில் இதை பார்க்க முடியும், கிட்ட இருக்கிறத பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் மயோப்பியா. மயோப்பியா வந்துட்டு புக்கே வச்சுட்ருப்பாங்க, ஸோ கிட்ட இருக்கிறத பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. ஸோ இதோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஃபார் சைட்டட்னஸ், அதாவது தூரத்தில் இருக்கிறத என்னால் சூப்பராக பார்க்க முடியும் அப்படின்றது தான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, புரிஞ்சிருந்ததுன்னா ஒரு சின்ன கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.